ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏடிஎன் மகி கிச்சன். நாம் இன்றைக்கி மகி கிச்சன் என்ன பார்க்க போகிறோம்னா, நல்லா இந்த வெயிலுக்கு குளுகுளுன்னு அருமையான நம்ம ஒரு ஜூஸாக பார்க்க போகிறோம், குல்கி சர்பத். நம்ம இன்றைக்கி அந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க, நான் இப்போ அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேன். சப்ஜா விதை எடுத்திருக்கேன், அது நான் 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் ஊற வச்ச போதும். நான் இப்போ தேவைக்கேற்ப அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லாவே ஊறிடும், ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை எடுத்து ஊற வச்சிடலாம். நான் 2 எலுமிச்சைப்பழம் எடுத்திருக்கேன், அதை நான் இப்போ கட் பண்ணி பீஸ் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஓரமாக சின்ன பீஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பீஸ் எடுத்துக்கிட்டேன், அடுத்து நடுவில் ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே போல் இதையும் எடுத்துக்கலாம். ஒரு ஓரமாக சின்ன பீஸை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ நடுவில் ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். இப்போ இதை எடுத்து நாம் ஊற வச்சுக்கலாம். பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், அதை நாம் இப்போ மையப்பகுதியில் நைஸாக ஒரு ஸ்லைஸ் போட்டுக்கலாம். நடுவில் வச்சு அப்படி கிழிச்சிக்கலாம். அதே மாதிரி இதையும் எடுத்துக்கலாம். 4 பச்சை மிளகாய் நாம் நடுவில் வந்துட்டு நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ இதை எடுத்து நாம் ஊற வச்சுடுவோம். இப்போ நம்ம சப்ஜா இதை வந்து பார்த்தா ஊற வச்சுருந்தீங்களா, ஒரு 5 நிமிஷம் முன்னாடி நல்லாவே ஊறி இருக்கு. இப்போ நாம் குல்கி சர்பத் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 1 எலுமிச்சைப்பழம் பீஸ் போட்டிருக்கேன், 1 சிட்டிகை உப்பு, 2 ஸ்பூன் சர்க்கரை. நீங்கள் அதிகமாக ஸ்வீட் வேணுன்னா சேர்த்துக்கோங்க. சர்க்கரை போட்டுட்டு இப்போ நான் எலுமிச்சம்பழம் சாறு அதை பிழிஞ்சிக்கிறேன். எலுமிச்சம்பழம் சாறு பிழிஞ்சிக்கிட்டோம். இப்போ சப்ஜா விதை, அது நான் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் அதில் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி வந்து 1/4 கப் சேர்த்துக்கோங்க, அதுக்கு மேலே வேண்டாம். இப்போ நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். 2-3 புதினா இலை அதையும் சேர்த்துக்கலாம். ஐஸ் டியூப் வந்துட்டு சேர்த்துக்க போகிறேன். இப்போ நான் மேல் ஒரு கிளாஸ் வச்சுட்டு குல்கி சர்பத் குளுக்க போகிறேன். குல்கி சர்பத் ரொம்ப அழகாகவே ரெடி ஆகிடுச்சு. டம்ளரில் அதே போல் நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ புதினா இலை போட்டும் ஐஸ் டியூப் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ குல்கி சர்பத் ரெடி ஆகிடுச்சு. நாம் இப்போ நல்லா குளுக்க போகிறோம். குல்கி சர்பத் ரெடி ஆகிடுச்சு. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு. குல்கி சர்பத் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த வெயிலுக்கு நமக்கு எதமாக இருக்கும் இந்த சர்பத் சாப்பிட்டோம்னா. நீங்களும் எல்லோரும் உடனே இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு எதிர்பார்க்குறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்த நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.